வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை. பஞ்சபூதங்கள் தோன்றுவதற்கு விண்ணின் வேக வேறுபாடே காரணமா? வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். இறைவெளியின் சுழ்ந்துழுத்தும் ஆற்றலால் லட்சக்கணக்கான இறை துகள்கள் ஒன்று கூடி ஒரு கொத்தியக்கமாக உருவானதுதான் விண். பிரபஞ்சத்தில் தனித்தனியே விண்கள் நிறைந்த களமே விண்கலம். இது பிரபஞ்சத்தின் முதல் பௌதிக பிரிவு. ஒவ்வொரு விண்ணும் தற்சுழற்சி விரைவு கொண்டிருப்பதால் ஒரு விண்ணை மற்றொரு விண் ஓர் அளவு தொலைவில் நிறுத்தி கொண்டு இடைவெளி வைத்துக் கொண்டு அவை இயங்குகின்றன. விண்ணின் தற்சுழற்சியினால் விண்ணில் அடங்கியுள்ள சில இறைத்துகள்கள் விலக்கும் வேகம் பெற்று விண்ணை விட்டு வெளியேற இறைத்துகள்களின் எண்ணிக்கை குறைய விண்ணின் தற்சுழற்சி வேகமும் குறைகிறது. எனவே இரு விண்களின் இடைவெளி குறைந்து நெருக்கம் ஆனபோது காற்றாக வந்தது. அதாவது இரு விண்களின் விலக்கும் வேகம் வேறுபடுகிறது. தற்சுழற்சி அதிகமான விண் தற்சுழற்சி குறைந்த விண்ணை நெருங்க முயன்று முடியாமல் சிறிது சிறிதாக திசை மாறி தற்சுழற்சி குறைந்த விண்ணை மையமாக வைத்து சுற்றி வரத் தொடங்குகிறது. ஹைட்ரஜன் என்ற காற்று உருவாயிற்று. இன்னும் தற்சுழற்சி வேகம் குறைந்து மேலும் நெருக்கம் அதிகமாக நெருப்பாயிற்று. இது அழுத்த காற்றாகும். இன்னும் தற்சுழற்சி வேகம் குறைந்து மேலும் நெருக்கம் அதிகமாகி திரவ பொருளாக ஆயிற்று. மேலும் தற்சுழற்சி வேகம் குறைந்து மிக மிக நெருக்கமாக விண்கள் வர கெட்டி பொருள் ஆயிற்று. விண்களின் தற்சுழற்சி வேகம் அதிகமாகவோ குறைவாகவோ மாறும்போது விலக்கும் ஆற்றலும் அதிகமாகவோ குறைவாகவோ வேறுபடுகிறது. இந்த விலக்கும் ஆற்றலினால் விண்கள் தூரமாகவோ நெருங்கியோ வந்து ஐந்து பௌதிக பொருட்களாக தோற்றம் பெற்று பிரபஞ்சத்தில் தோற்ற பொருட்கள் அனைத்தும் உண்டாயின. இவ்வாறாக பஞ்சபூதங்கள் தோன்றுவதற்கு விண்களின் தற்சுழற்சி வேக வேறுபாடே காரணமாயிற்று. வாழ்க வளமுடன். நாளைய பதிவில் விண்ணின் தற்சுழற்சி வேறுபாடே இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்கு காரணமா என்பது பற்றி சிந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.